பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகராக குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. பின்னர் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்றத்தில் புதிய சபாநாயகரை தேர்வு செய்வதற்கு அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கடந்த முறை இதே பதவி வகித்த ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி முன்மொழிந்தார். இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் உறுப்பினர் கொடிக்குன்னல் சுரேஷும் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டார். இந்த நிலையில் மக்களவையில் நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி மஹ்தப் அறிவித்தார். Those in favor may say aye. Aye. Those against may say no. No. Sri Om Birla is declared elected as the Speaker of this House. இதனைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளில் நடைபெறாத பல பணிகள் தங்கள் தலைமையின் கீழ் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லாவை பிரதமர் மோடி வாழ்த்தினார். மீண்டும் சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவை பாராட்டி பிரதமர் மோடி மக்களவையில் உரையாற்றினார். அப்போது இரண்டாவது முறை சபாநாயகர் இருக்கையில் அமர்வது மிகப்பெரிய பொறுப்பு என்று கூறினார். ஆஜாதி கே 70 சால் மே நஹி ஹுவே ஆப்கி அத்யக்ஷதா மே இஸ் சதன் நே இஸ்கோ கர்கே திகாயா. மக்களின் குரலாக பேசுவதற்கு தங்களை அனுமதிப்பீர்கள் என்று நம்புவதாக ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்தார். மக்களவையை எவ்வளவு திறம்பட நடத்துகிறோம் என்பதை விட மக்களின் குரல் எவ்வளவு ஒலிக்கிறது என்பதே முக்கியம் என்று ராகுல்காந்தி கூறினார். எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்காமல் அவையை திறம்பட நடத்தும் எண்ணம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் ராகுல்காந்தி அறிவுறுத்தினார்.